சகரியா புஸ்தகத்தில் 9 வசனம், 8 9 வசனமும், சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கப்படப்படி, நீ காக்கா கட்டி கூட தேவன் தம்முடைய ஆலயத்தை காப்பார், என் ஆலயம் காக்கப்படும்படி, சொல்லுங்க பார்க்கலாம், என் ஆலயம் காக்கும்படி. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நீ சபிச்சாலும் குறை சொன்னாலும் தேவன் தம்முடைய ஆலயத்தை காக்கிறார். அல்லேலூயா. அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், ஆலயத்தை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. ஆலயத்தையோ எருசலேமையோ ஒடுக்கிறவர்கள் இனி கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆலயத்தை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சியோன் குமார்த்தியே மிகவும் கலிக்கூறு, எருசலேமே குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சகரியா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதினார். தேவ பிள்ளையில் இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிசி 510 அந்த வருஷத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். இந்த 510 வருஷத்தில் எருசலேமுடைய நிலைமை என்ன, கிறிஸ்தியேசு பிறப்பதற்கு முன்பாக எருசலேமுடைய நிலைமை என்ன, சாலமோன் கட்டின தேவாலயம் இடிபட்டு இருக்கிறது, அங்கங்கே குப்பை மேடுகளும் அங்கங்கே ருயின்ஸுங்க, அலங்கம் அழகான அலங்கம் இல்லை. தேர்ஸ் நோ வால்ஸ் ஃபார் ஜெருசலேம், தேர்ஸ் நோ டெம்பிள் ஃபார் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஜெருசலேம். தேவப்பிள்ளையில் எல்லாம் நாசம் அடைஞ்சிருக்கிறது, எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டு வெறும் புகைங்க தான், வீடுங்கள்லாம் வெறும் புகைங்க, யாரும் குடியிருப்பு இல்லை, அவங்கவுங்க எளிமையாக இருக்கிறாங்க. அன்னன்னைக்கு ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டு அங்கங்கே அந்நிய இடங்களில் போய் வேலை செய்திருக்கிறாங்க. யூதேயா எருசலேம் அதில் இருக்கிற குடிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுது தான் இதோ சேனையானது புறப்படும், இப்படி வரும் அப்படி வரும், பயப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். தொந்தரவு கொடுக்குறவங்க, கலக்கம் பண்ணுறவங்க, கலட்டா பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்க, அட்டாக் பண்ணுறவங்க எல்லாம் வந்துனும் போயினும் இருப்பாங்க, ஆனால் என்னுடைய ஆலயத்தை நான் காப்பேன். கரங்களை கொட்டி கர்த்தருக்கு மாயம் செலுத்தலாம். என் ஆலயத்தை நான் என்ன பண்ணுவேன், காப்பேன், என் கண்களை அது மேலே வச்சிருப்பேன். இந்த தெய்வம் ஆலயத்தை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, நீங்கள் எவ்வளோ நேசிக்கணும் ஆலயத்தை. அல்லேலூயா. சேனையானது புறப்படும், அட்டாக்கஸ் த வாரியர்ஸ் ஆமேன் த ஆர்மி எல்லாம் போயினும் வந்துன்னு இருக்கும், ஆனாலும் இன்னைக்கு சுட்டெரிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு மண்மேடுகளாய் காணப்படலாம், இன்றைக்கு குப்பமேடுகளாய் காணப்படலாம், ஆனால் என்னுடைய ஆலயத்தை நான் கண்ணோக்கி கொண்டிருப்பேன், என் ஆலயத்தை நான் காக்கும்படி. ஏன்னா ஆலயத்தில் தான் எனக்கு ஆராதனை செலுத்துகிறவர்கள் வருவார்கள். அதனாலே சியோன் குமார்த்தியே அப்படின்னா எருசலேமில் இருக்கிற ஜனங்களே என்று அர்த்தம். குமார்த்தியே, குமார்த்தியே நான் ஒரு பொண்ணை ரெப்ரசன்ட் பண்ணலை, இஸ்ரவேல் மக்களில் யூதயா கோத்திரத்தில் அந்த எருசலேமின் குடிகளை ஆண்டவராகிய தேவன் குமார்த்தியே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சியோன் குமார்த்தியே பயப்படாதே, கலங்காதே, உன் கைகளை திடப்படுத்திக் கொள்ளு, உன் நடுவில் இருக்கிறவர் பெரியவர், உன் ஆக்கினைகளை அகற்றி போட்டார், உன் சத்துருக்களை உனக்கு விளக்கினார், இனி ஒரு தீமை நீ காண மாட்டாய், இவர் எழும்பி வந்து திருச்சபை மீண்டும் கட்டுவார். அல்லேலூயா. பயப்படாதே, களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, உன் ராஜா சத்தமாய், உன் ராஜா உனக்கு ஒரு ராஜாவை கொடுக்கிறார். கலைஞன் இருக்கிறியே, சுட்டெரிக்கப்பட்ட வீட்டை பார்த்துன்னு, ஆலயத்தை பார்த்துன்னு, அலங்கத்தை பார்த்துன்னு கலைஞன் இருக்கிறியே, இதோ பரலோகத்திலிருந்து உனக்குன்னு ஒரு ராஜா வருவார். கரங்களை கொட்டே, மண்மேடா ஆக்கப்பட்டிருக்கிறத உனக்குன்னு ஒரு ராஜா வருவார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி யார பிரசன்ட் பண்றான்,
ஒரு ராஜாவை பிரசன்ட் பண்ணுறான். எப்படிப்பட்ட ராஜா? நீதி உள்ளவர். எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ளவர். எப்படிப்பட்டவர்? உனக்கு தீங்கு செய்ய மாட்டார், உன்னை கஷ்டத்திலிருந்து ரட்சிப்பார், உன்னை இடுக்கத்திலிருந்து ரட்சிப்பார், உன்னை வியாதியிலிருந்து ரட்சிப்பார், உன்னை கண்ணீரிலிருந்து ரட்சிப்பார், உன்னை துக்கத்திலிருந்து ரட்சிப்பார், நீ சோர்ந்து போன வேலையில் உன்னை ரட்சிப்பார், கடல் அலைகளிலிருந்து உன்னை ரட்சிப்பார், குழியிலிருந்து உன்னை ரட்சிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். சேற்றான கிணத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார், ரட்சிப்பார். வேடனுடைய அம்புக்கோ பாழாக்குற நோய்க்கோ உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சத்துருக்களுடைய திட்டங்களுக்கு, சதி திட்டங்களுக்கு உன்னை ரட்சிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ பிள்ளையில உன்னை ரட்சிக்கிறவர் அப்படிப்பட்ட ராஜா. கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். அவர் தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னால் ஜனங்கள்லாம் அப்படி ஒரு கேஷுவலாக எடுத்துக்கினாங்க. என்ன, எல்லாருக்கிட்டையும் கழுதுக்குது, மேசியா வரப்போற ஒரு கழுது மேலே வருவாராம், எப்படின்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்படி கேஷுவலாக எடுத்துக்கினாங்க. ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது, அவர் மகிமைப்பட்ட பிற்பாடு, அதாவது உயிர் தெழுந்த பிற்பாடு தான் சீஷர்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்துச்சான். ஏன்னா அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. பல முறை தேவாலயத்தில் சினகாக்கில் சனிக்கிழமை தோறும் அவங்க செய்திங்களை கேட்டிருப்பாங்க. இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமாய் தேவ பிள்ளைகளே, டாங்கிஸ் டெஸ்டினி, கழுதையின் இலக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. கழுதையின் இலக்கு, கழுதையின் இலக்கு. தோத்திரம் சொல்லுங்கள். சகரியா தீர்க்க தரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பாக 510 வருஷங்களில் இந்த வார்த்தைகளை எழுதியிருந்தாலும், இயேசு பிறந்த பிற்பாடு, இயேசு சிலுவை மரம் ஏறுவதற்கு முந்தான அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர் சீஷர்களில் 2 பேரை, அல்லேலூயா, சபையை உடைக்கிறவங்க 2 பேர் இல்லை, திட்டம் போடுறவங்க 2 பேர் இல்லை, அல்லேலூயா, வியாதியஸ்தர்களை சுகமாக்க லூக்கா 10 2 பேரை அனுப்பினார். போய் பிசாசுங்களை துரத்திட்டு வாங்க, இயேசு என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிட்டு வாங்க. அல்லேலூயா. 2 சீஷர்களை அனுப்பினார். தோத்திரம். பெத்பேகோ என்ற கிராமத்துக்கு போங்க. பெத்தானி, பெத்பேகோ, இதெல்லாம் ஒரு சீரியஸாக வர கிராமங்க. அங்கே போய் 2 நடுவில் கழுதை ஒன்று கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் போய் அதை அழுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. இந்த கழுதை எத்தனை நாள் கட்டப்பட்டுருந்துச்சோ, புல்லை போட்டுட்டு அதுக்கு இங்கே இரு, அது எங்கேயும் போகிறதில்லை, கட்டப்பட்ட கழுது. அல்லேலூயா. 1000 ஊழியம் செய்ததை பார்க்கலாம், என் தெய்வத்துக்காக 1 என் முதுக கொடுத்தா போதும். சத்தமாய் கட்டப்பட்டு இருக்கிறதற்கு பார்க்கலாம், என்னை தெய்வம் விடுதலை ஆக்கினாரே, அதுக்காக அவருக்கு அன்னைக்கு நான் எதனா செய்வேன். க்ளோரி. ஆமென் சொல்லுங்கள். கட்டப்பட்டதை அழுத்துட்டு வாங்க. போனாங்க, அழுத்த உடனே ஆளுங்க வந்தாங்க. ஏ, என்னத்துக்கு அதை அழுகிற என்ன சொன்ன உடனே, இது ஆண்டவருக்கு வேணும்னு கம்மன் போயிட்டாங்க, அமைதியில் போயிட்டாங்க. அப்பா, அந்த கழுதிக்கு ஒரு விடுதலை. ஸ்தோத்ரா. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. கரங்களை கொட்டே. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இவ்வளவு நாளா கட்டப்பட்டிருந்தா அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். நம்புறவங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இவ்வளவு நாளா நீ கட்டப்பட்டிருந்த, இன்னைக்கு கர்த்தர் கட்ட அவுக்க போகிறார். மந்திர கட்ட அவுக்க போகிறார். சூனிய கட்ட அவுக்க போகிறார். சத்துருக்களின் கட்ட அவுக்க போகிறார். அடிமையின் கட்ட அவுக்க போகிறார். இன்னைக்கு இயேசுவினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அழுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. போதும் கட்டப்பட்டதை அழுத்துட்டு வாங்க. லோரே. போதும் கட்டப்பட்டதை அழுத்துட்டு வாங்க. ஸ்தோத்ரா. அல்லேலூயா. தோத்ரா. போதம் கட்டப்பட்டது. 2 வேர்த்தே. சாமி, பிசாசு என்னை கட்டி வச்சது போதும், சினிமா என்னை கட்டி வச்சது போதும், சாரா என்னை கட்டி வச்சது போதும், லஞ்சம் வட்டி வாங்குறது என்னை கட்டி வச்சது போதும், சபையில் சீட்டு விட்டது என்னை கட்டி வச்சது போதும் சாமி. அல்லேலூயா.
எந்தெந்த தீய பழக்கத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் உன்னை கட்ட அழுக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி கட்ட அழுக்கிறார் இந்த தேவன். நீ அதே இடத்துல இருக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு பயன்பட்டாலும் என் தெய்வத்துக்கு நான் பயன்படுவேன். ஒரு மணி நேரத்துக்கு பயன்பட்டாலும் சாராய் கடைக்கு நான் பயன்பட மாட்டேன். அல்லேலூயா. கொள்ளையிடுகிறவர்கள் கூட்டத்தில் நான் பயன்பட மாட்டேன். துன்மார்க்கர்கள் கூட்டத்துக்கு நான் பயன்பட மாட்டேன். பொம்பளை பூர்க்கிங்க கூட்டத்துக்கு பயன்பட மாட்டேன். பொண்டாட்டி அடிக்கிறவன் கூட்டத்தில் சேர்ந்து நான் பயன்பட மாட்டேன். அல்லேலூயா. குடும்பம் நடத்த தெரியாதவன் அவன் கூட்டத்தில் நான் சேர்ந்து தெய்வ பிள்ளையில பயன்பட மாட்டேன். என் இயேசுக்கு ஒரு பெருக்கிற வேலையாவது செய்கிறேன். என் இயேசுடைய ஆலயத்தில் ஒரு டாய்லெட்டாவது நான் கழுவுறேன். என் கட்ட அழுத்து விட்டார். என் கடன் தொல்லை கட்ட அழுத்து விட்டவர். என் வெக்க கேடு கட்ட அழுத்து விட்டவர் அவர். என் தலை குனிதல் கட்ட அழுத்து விட்டவர். என் வியாதியின் கட்ட அழுத்து விட்டவர். இன்னைக்கு எனக்கு விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆஃப் அன் அவர் பயன்படுறனோ, ஒன் அவர் பயன்படுறனோ, டூ அவர்ஸ் பயன்படுறனோ, என் இயேசுக்கு தாய் என் முதுகு கரங்களை கொட்டி கர்த்தருக்கு என்ன சதமாய் கழுது எங்க போற. நான் ஒரு இலக்கை இன்றைக்கு எட்ட போகிறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அல்லேலூயா. I'm going to reach my destiny today. Hallelujah. எங்க எங்க போறேன்? வேற எங்கேயும் போல. தேவாலயம் இருக்கிற எருசலேமுக்கு போறேன். எதுக்கு போறேன்? அங்க என் கட்ட அழுக்க சொன்னவர் காத்துன இருக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி நான் அவருக்கு பயன்பட போறேன். என் கட்ட அழுத்துக்கு நான் பயன்பட போகிறேன். அத்தான் என்னுடைய இலக்கு. அல்லேலூயா. தட்ஸ் மை டெஸ்டினி. அல்லேலூயா. தோத்ராம். என்ன சத்தமாய்? தட் இஸ் மை டெஸ்டினி. இதுதான் என்னுடைய இலக்கு. என் கட்ட அழுக்கப்பட்டது. ஒரு இலக்கை நான் அடைய போகிறேன். க்ளோரி. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் 21:7. கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து. கழுதையும் குட்டியும். When you reach your destiny, go along with your family. இலக்கை நீ எட்ட வேண்டும் என்றால் உன் குடும்பத்தோடு. என் தெய்வத்துக்கு அல்லேலூயா. கழுதையும் குட்டியும். பிள்ளைங்க ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. கழுதையும் குட்டியும். இலக்கை எட்டணும்னா to reach your destiny, not single. But along with the children. Hallelujah. Satamai. Bible la solludhe kaludhaiyum kuttiyum kondu vande avigal mel vastrangalai pottu avarai yettinargal. Idu verla inda kaludha thuni paathirukuma? Idu verla inda kaludha thuniya paathirukuma? Rom alukku mottingala than paathunchu. Ana vastrangalai innikku podranga odri odri suthamana vastrangalai. ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் எருசலேம் வாசல்ல. அல்லேலூயா. இந்த கழுதை வரும் பொழுது டெக்கரேட்டிவ் கழுதை. அல்லேலூயா. இந்த கழுதையை கொண்டு வரும் பொழுது தெய்வ பிள்ளைகளை அப்படியே வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு மேலே மெத்து மெத்துன்னு பண்ணி மற்ற கழுதைங்கள்லாம் சொல்லியிருக்கேன். என்ன விசேஷம் இன்னைக்கு? ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. என் துணியை பற்றி, என் மேலே போத்திருக்கிற துணியை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இன்னைக்கு கிடைச்ச இத்தனை பீஸ் ட்ரெஸ்ஸை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இலக்கை எட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு புதுசாக புல்லு கட்டு கிடைச்சிடுச்சு. எனக்கு புதுசாக ஒரு வஸ்திரம் கிடைச்சிடுச்சு. என் மேலே எல்லாம் புது துணியை போட்டுங்கிறாங்க. என்னத்துக்குன்னு தெரியல. நல்ல நான் இலக்கை எட்டணும். எனக்கு என் தோல் மேலே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்தாலும் இலக்கை எட்டணும். நான் அழுக்கு மூட்டிய சுமந்திருந்த கழுதை இப்போ புது புது வஸ்திரங்களை என் மேலே போடுறாங்க. நான் இலக்கை எட்டணும். சர்ச்சில் சிலர் என்ன நேசிப்பாங்க, நேசிக்க மாட்டாங்க. நான் இலக்கை எட்டணும். இந்த மாதம் சம்பளம் இருக்கும், அடுத்த மாதம் கம்மியாகும். நான் இலக்கை எட்டணும். இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது. நான் இலக்கை எட்டணும். அல்லேலூயா. ஐ வாண்ட் டு ரீச் மை டெஸ்டினி. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ரெண்டு சுடிதார் வாங்கிட்டா உன்னை பிடிக்க முடியல.
மூணு பட்டுப்புடவ வாங்கிட்டா உன்னை பிடிக்க முடியல. அல்லேலூயா. தேவ பிள்ளையில வாகனங்கள் வாங்கி லேண்டு வாங்கிட்டான். இலக்கை அடையணும். எங்க ஏம் எங்களுடைய திட்டம், எங்களுடைய எண்ணமெல்லாம் இயேசுக்கு ஊழியம் செய்யணும். என் மேல எத்தனை வஸ்திரம் விழுந்தாலோ என் முதுகு இயேசுவை சுமக்கலனா அது வேஸ்ட்டு. சத்தமாக அது வேஸ்ட்டு. தோத்திரம் சொல்லுங்க. அது வீணானது, வீணான கனவுங்க கண் இருக்காத. எவ்வளவு வஸ்திரம் விழுந்தாலோ என் தெய்வம் உக்காந்தா தானே எனக்கு மதிப்பு. அல்லேலூயா. என் இலக்கை எட்டுவேன். இன்னும் ஒண்ணுமே நான் செய்யல. வஸ்திரத்தை பத்தி பெருமை பாராட்ட சொல்றீங்களே. என் மேல புது புது துணி உதிரி உதிரி போட்டாங்க. இன்னும் என் மேல உட்கார வேண்டியவர் உட்காரல. அவர் என் மேல உட்காந்து அவரை நான் தூக்கின்னு போய் அந்த ஆலய வாசல்ல நான் விட்டா தான் என் வேலை முடியும். அது வரலும் புது துணியில, அது வரலும் புது வஸ்திரத்துல, புது புது ஆசீர்வாதத்துல எக்ஸைட் ஆகிற, ஆச்சரியப்பட்டு போற, பெருமைப்பட்டு போற கழுத நான் இல்ல. என் இலக்கை நான் தொடரணும். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எது புது புதுசா கிடைச்சாலும், அல்லேலூயா, எது புது புதுசாக கேட்டாலும் எல்லாருக்கும் ஆசை உண்டுங்க. அந்த ஆசை நேர்மையான உண்மையான ஆசை இருக்கணுங்க. அல்லேலூயா. தேவன் அப்போ தாங்க கணம் பண்ணுவார். தோத்ரா, நான் இன்னும் இலக்கே அடையலையே. நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேரல. தூக்க வேண்டியவரை இன்னும் நான் தூக்கலையே. அல்லேலூயா. அடுத்தது திரளான ஜனங்கள். ஃபஸ்ட்டு சிலர் தான் போட்டாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். வழியில விரிச்சாங்க. திரளான ஜனம். ஒருத்தர் கொடுப்பாங்க, ரெண்டு பேர் கொடுப்பாங்க, அப்புறமா திரளானவங்க கொடுப்பாங்க. எக்ஸைட் ஆகிடாத. இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு காணிக்க 30 ரூபா. அல்லேலூயா. அப்போ நான் அழுதில்லை. எப்படி சாமி பொழப்பு நடத்த போகிறேன்னு. தோத்துறோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கட்டடமும் இவ்வளோ ஜனங்களும் வராங்க. இப்போவும் நான் ஆச்சரியப்படல. என் கண்கள், என் குடும்பத்து கண்கள் கர்த்தர் மேலே தான். சத்தமாக ஜனங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. என் தெய்வம் என்னை ஏமாத்துந்தில்லை. சத்தமாக தசம் பாகத்தை எடுத்துன்னு போய் எங்கன்னா கொடுத்துருவான் மெச்சிக்கிறதுக்கு. தசம் பாகம் எடுத்துன்னு போய் எங்கன்னா மணி ஆர்டர் பண்ணிவிடுவான் மெச்சிக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஜனங்களை நான் நம்புறதில்லை. தெய்வத்தை நம்புவேன். ஒரு ரெண்டு பேர் வஸ்திரம் போட்டோடனே பிடிக்க முடியல சிலரை. இதில் திரளான ஜனங்கள் வர வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. கழுதைய உன்னுடைய நகங்கள்லாம் முள்ளு குத்திக்க போகுது. நீ மெத்து மெத்துன்னு நடன் போட்டாங்க. அப்போ கூட கழுதை கண்டுக்கல. அல்லேலூயா. சதமாய் என் மேலே போட்டாலோ என் கீழே போட்டாலோ நான் இலக்கை எட்ட வேண்டும். ஐ வாண்ட் டு ரீச் மை டெஸ்டினி. அல்லேலூயா. எனக்கு கார் கிடைச்சாலும், எனக்கு மோட்டர் பைக் கிடைச்சாலோ, எனக்கு லேண்டு கிடைச்சாலோ, எனக்கு வீடு கிடைச்சாலோ, எனக்கு ஷூட் கிடைச்சாலோ, என் இயேசுவை நான் சுமந்து போகணும். அதுதான் என்னுடைய ஆமென். கரங்களை கொட்டு உற்சாகமா. என் இயேசுவை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். என் தெய்வத்தை நான் சுமந்து போகணும். வாட் இஸ் யுவர் டெஸ்டினி? வாட் இஸ் யுவர் டெஸ்டினி ஆன் பாம் சண்டே? கொஞ்சம் பேர் முதுகு மேல போட்டாங்க துணி, கொஞ்சம் பேர் வழியெல்லாம் போட்டாங்க. நடுக்கழுதையே கழுதிக்கு தெரியும் நமக்கு போடல. நம்மளை அவுத்து விட்டு இருக்கு போடுறாங்கோ. சத்தமா எதுவும் உனக்கு இல்லை. உன்னில இருக்கிற தேவன் மகிமைப்படத்தான் உனக்கு கிடைக்குது. சத்தமா நீ மகிமைப்பட கர்த்தர் கொடுக்கல, தேவன் மகிமைப்பட. அல்லேலூயா. சொல்லுங்க. உனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தாரா, உன் தேவன் உன்னிலே மகிமைப்படுகிறார். உனக்கு ஒரு வீடை கொடுத்தாரா, உன் தேவன் உன்னிலே மகிமைப்படுகிறார். உனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரா, உன் தேவன் உன்னிலே மகிமைப்படுகிறார். நம்புறவங்க ஒன்று கத்துங்க. மேலே வஸ்திரம் விழுந்தாலும், கீழே வஸ்திரத்தை விரித்தாலும், நான் இலக்கை அடையணும், என் தெய்வத்தை சுமந்துன்னு போகணும்.
கிடைச்ச புது துணியில் கிடைச்ச புது ஆசீர்வாதங்களில் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, என் தேவனை நான் மறக்கிற கழுத அல்ல, அல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ராஜா, அவரை நான் சுமக்கணும். தோத்ரா, என்னதான் இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் கூடினே இருக்குது, அப்போ கூட கழுத ஹம்பிளாக தான் இருக்குது, அல்லேலூயா. அவரை தூக்கிட்டு போடுங்க. அப்போ முன் நடப்போறோம் பின் நடப்போறோம் பார்த்தியா, எனக்கு முன்னால் சீஃப் மினிஸ்டர் முன்னால் தான் பல கார் போவோம், பல ஜீப் போவோம். இங்கே பார், நான் கழுத, எனக்கு முன்னால் எவ்வளோ பேர் நந்துன்னு போயின்னுக்குறாங்க, எனக்கு பின்னால் எவ்வளோ பேர் நந்துன்னு போயிடுறாங்க. நான் சூப்பர் ஸ்டார்ன்ல, அல்ல இலுயா, நான் ஸ்டில் கழுதத்தா, அல்ல இலுயா. உனக்கு சப்போர்ட்டிவா தோத்ரா, முன்னால் 1000 பேர் இருக்கலாம், பின்னால் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் உன் மேலே இருக்கிறவர் தான் முக்கியம். சத்தமாக எதிரில் வந்து மாமன் மச்சான் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் அண்ணி குழந்தையார் மூத்தார் நாத்தனார் எல்லாம் எதிரில் இருப்பாங்க, பின்னால் ஒரு கேங்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பின்னால் இருப்பாங்க. யார் இருந்தாலும் உன்னில் இருக்கிற இயேசு தான் பெரியவர். உன் இலக்கு, நீ தொடர்ந்து இருக்கிற டெஸ்டினி அவருக்காக தான். முன்னால் நடக்கிறவங்களால் உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பின்னால் நடக்கிறவங்களால் உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, உன்னோடு இருக்கிற இயேசுனால தான் உனக்கு ஒரு மகிமை கிடைக்க போகிறது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. கரங்களை கொட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். இப்போ தான் கழுதைக்கு, கழுதை ரொம்ப எக்ஸைட் ஆகாத கழுதை. அப்போ பாருங்க அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க. ஜனங்கள்லாம் தாவிதின் குமாரனுக்கு, திரளான ஜனங்கள் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இது இந்த ஸ்டோரியில் என்ன கற்றுக்கிறீங்க? முன்னால் போனாலும் பின்னால் போனாலும், கொஞ்சம் பேர் வஸ்திரத்தை விரித்தாலும், அதிகம் பேர் வஸ்திரத்தை விரித்தாலும், ஆமேன்னு சொல்லுங்கள். தேவிளையில் என் இயேசுவை நான் சுமந்து அடைய வேண்டிய இடத்தை அடையணும். அல்லேலூயா. ஐ வாண்ட் டு ரீச் மை டெஸ்டினி. புகழ் எனக்கு இல்லை, ஓசன்னா எனக்கு இல்லை, ஓசன்னா என் மேலே உட்காந்துன்னு இருக்கிறவருக்கு. சத்தமாக இதுக்கு விட்டு கொடுக்குறியா? நீ இலக்கை அடை, சேர வேண்டிய இடத்துல சேரு. சில கழுதிங்க பாதையிலே விட்டுடுதுங்க, சில கழுதிங்க பைபிளை பாதையில் விட்டுடுதுங்க, சில கழுதிங்க தேவ பிள்ளையில விசுவாசத்தை பாதையில் விட்டுடுதுங்க, சில கழுதிங்க அவுத்து விட்டா போதண்டா அப்பா எங்கன்னா போய் சுத்தின்னு வரலாம். இல்லை 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 இல்லை, நான் அழுக்கப்பட்டது அவருக்காக, என் மேல வஸ்திரம் போத்தப்பட்டது அவருக்காக, எனக்கு முன்னால ஜனம் நடக்கிறது அவருக்காக, எனக்கு பின்னால ஜனம் இருக்க கூட்டம் அவருக்காக, ஓசன்னா அவருக்காக. சத்தமாய் அவரை சுமந்துன்னு போய் அந்த தேவாலயத்துக்கிட்ட இறக்கி விட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஊழியம்தான், சாட்சி உள்ள ஊழியம். கொஞ்ச நேரம் தேவனுக்கு சேவை தான், சாட்சி உள்ள சேவை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த கழுதை எங்கே போச்சுன்னு இந்த ஹோல் பைபிளில் தேடுங்க, கிடைக்காது. முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு எங்கே டிஸப்பியர் ஆச்சு தெரியல. அல்லேலூயா. அங்கே பண்டிகைக்கு வந்திருந்த 1000-10000 கழுதைங்களில் யாரும் கண்டுபிடிக்க முடியல. சத்தமாய் டொங்கி இன் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. டொங்கி இன் காட்ஸ் பிளான், டொங்கிஸ் டெஸ்டினி. நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற கழுதையா இருப்பாயனால் இலக்கை எட்டுகிற கழுதையா இருப்பாய். சத்தமாய் இலக்கை எட்டணும். 1000 பாட்டு பாடினாலும் நான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் அவரை சேர்க்கணும். அல்லேலூயா. இயேசுக்காக என்ன செய்த இன்னைக்கு, எத்தனை குருத்தோல ஞாயிறை கொண்டாடினாய், எத்தனை குட் ஃப்ரைடே கொண்டாடினாய், எத்தனை ஈஸ்டர் கிறிஸ்மஸை கொண்டாடுற, ஆனால் இன்னமாய் பெணம் போல, பெணம் போல ஒரு அசவில்லாத, இயேசுக்காக எதுவுமே செய்யாத இருக்கிறிய. நான் இலக்கை அடையணும். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஐ வாண்ட் டு ரீச் மை டெஸ்டினி. ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் மை காட். கடல் குந்த
தலித்து பொங்க கப்பல்லாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீச பாய்கீழேந்து போகையில் இயேசு ஏங்க வீடும் வந்து கப்பல்லோட்டியாயிரும் காற்றமாய்த்து துணை நின்று கரை சேர செய்திடும். நடுக்கடல்ல அகப்பட்டு கொண்டிருக்கிறியா? எந்த திசையில போகுது? நான் திக்கற்று போயிருக்கிறேன். என் குடும்பத்துக்கு வழி காட்டுகிறவர்கள் யார்? எனக்கு வழி காட்டுகிறவர்கள் யார்? தரையில மோதுமா? நடுக்கடல்ல முழுகி போவேனா? சோர்ந்து போகாத, ஒரு நேசர் தண்ணீர் மேல நடந்து வருகிறார். உன் படகு ஆடலாம், காற்று சீறி வீசலாம், செத்து போகலாம் என்று எண்ணம் கொள்ளலாம். ஒரு தேவன் உன்னோடு, ஒரு கர்த்தர் உன்னோடு படகுல உன்னோடு பிரயாணம் செய்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், உன்னை கரை சேர்க்கிறவர் இயேசு. கப்பலிலே போவோர்க்கு கடும் மோசம் வாரினும் இடிமேன்முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீ பாரஞ்சோதி, வெயிலில் நீர் நிழலே, யாத்திரையில் திசை காட்டி, சாவில் எங்கள் ஜீவனே. அநாதி தேவன்.